இன்னைக்கு கிளாஸ் யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? இஸ் தேர் எனிவன் ஹூ ஜாயின் டுடே? எஸ் சார். ஹரிஷ் குமாரா? ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் 52 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிசிஏ. ஓகே, நவ் லெட் அஸ் கம் டு அவர் ஆக்சுவல் டிஸ்கஷன் டாபிக்ஸ். நேற்று வந்து ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்து உங்களை எழுத சொன்னேன், அப்புறம் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதி டைப் பண்ணி அதனுடைய அவுட்புட் வந்து நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணினோம். நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க, ஒரு சில பேருக்கு அதுலேயும் கூட எரர்ஸ் வந்துருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து எனக்கு மெசேஜை அனுப்பி அதை கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாருமே வந்து டைப் பண்ணி பார்த்து எல்லாருக்கும் அவுட்புட் வந்ததா? கிளாஸில் பார்த்த ப்ரோக்ராம் அவுட்புட் வந்துச்சு சார். ஓகே, ரைட். கிளாஸில் நான் டைப் பண்ணின ப்ரோக்ராமு, அதனால் அது எக்ஸாக்டாக உங்களுக்கு கூட அது நீங்கள் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வைக்க சொன்னால் அதை, அதனால் அதை எடுத்து வச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் யூ மிஸ் சம்திங், கிளாஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அப்படின்னா யுவர் கிளாஸ் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். இப்போ நடக்கிற இந்த கிளாஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, அங்கே போயிட்டு பொறுமையாக நிதான நம்ம நிறுத்தி பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரன்னிங் கிளாஸில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை வந்து நான் அழிச்சிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் அதை ரீப்ளே பண்ணி யூடியூப்பில் பார்க்கும்போது அதை ஸ்டில் பண்ணி கூட உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஓகே. இன்றைக்கி டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்து அந்த ரெண்டு ப்ரோக்ராம் தான். அது இல்லாமல் அடிஷ்னலாக வேறு சில ப்ரோக்ராம்ஸு டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் ஐ வில் லீவ் இட் டு யூ. ஓகே ஓகே. த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் தட் ஐ கேவ் யூ இஸ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுத சொன்னேன். ரெக்டாங்கிள் அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ வாட் எ ரெக்டாங்கிள் இஸ். நான் எப்போதும் சொல்கிறது தான் வந்து திரும்பவும் சொல்லிகிட்ருக்கேன், ஒரு ப்ரோக்ராம்னு கொடுத்துட்டா ஃபஸ்ட் எடுத்ததும் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த ப்ரோக்ராம்க்கு எதெல்லாம் வந்து இன்புட்ஸ் எதெல்லாம் வந்து அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யோசிக்கணும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எது என்ன வந்து இன்புட்டு என்ன வந்து அவுட்புட் சொல்ல முடியுமா? லென்த் அண்ட் பிரெத் வந்து புரியும் நினைக்கிறேன் சொல்லி புரியலனாலும் நீங்க இன்னுமே வந்து இங்கிலீஷ்க்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. எல்லாத்தையுமே தமிழ்ல கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 100% தமிழ்ல எல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது, அப்படி எடுத்தாலும் அது வேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணியே வந்து ஆகணும். இங்கிலீஷில் தான் எல்லா டேர்ம்ஸும் வந்து இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே நீங்கள் இங்கிலீஷில் தான் எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொன்னேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும், இதுவும் எனக்கு தெரியல அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. ரெக்டாங்கிள் அப்படின்றது இந்த மாதிரி ஷேப்பில் உள்ளது. இதை தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? அப்படியா, சரி. இதான் வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் இதனுடைய ஏரியா, ஏரியானா ஆக்சுவலாக வந்து பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். இது இதான் வந்து ஆக்சுவலாக இந்த இது உள்ளார அந்த ஏரியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். இது வந்து இது எவ்வளோ ஏரியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து லெங்க்த்தும் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, லெங்க்த் அண்டு ப்ரோக்ராம் அப்போ இந்த ப்ரோக்ராமுடைய எய்ம் வந்து என்னென்னா நீங்கள் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். எதை அப்போ இதுதான் வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ இப்போ ஏரியான்றது தான் வந்து எனக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ இப்போ இது அவுட்புட்னா எதெல்லாம் வந்து இன்புட்ஸு? இந்த லெங்க்த்தும் பிரெத்தும் தான் வந்து எனக்கு இன்புட்ஸ். ஓகே, ஸோ இப்போ லெங்க்த்தையும் பிரெத்தையும் நம்ம இன்புட்டாக வாங்கிட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஏரியாவுக்கு அசைன் பண்ணி ஏரியாவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் லெங்க்த்து பிரெத்
அண்ட் ஏரியா எல்பிஏன்னு மூணு வேரியபிள் வச்சுப்போம். இந்த மூணு வேரியபிளுக்கு வந்து மெமரி லொக்கேஷன்ஸை ரிசர்வ் பண்ண சொல்கிறோம். இதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுக்குறோம், லெங்க்த்தை வந்து இன்புட்டாக வாங்க சொல்கிறோம். ஸோ இன்புட்டாக நம்ம எதை வாங்க சொல்கிறோம், லெங்க்த்தை வாங்க சொல்கிறோம். ஸோ இன்புட் எல், லெங்க்த்தை வந்து நம்ம என்ன வேரியபிளில் வச்சுருக்கோம், எல்லில் வச்சுருக்கோம். ஸோ எல் பி இது வந்து ஏ. ஸோ இன்புட் எல், லெங்க்த்தை வந்து நம்ம இன்புட்டாக வாங்க சொல்கிறோம். அடுத்தது வந்து பிரெத்து, இன்புட் வந்து பிரெத்தை வந்து இன்புட்டாக வாங்க சொல்கிறோம். ஸோ இன்புட் பியை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். அப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட், நாலாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஆர் நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் லெங்க்த்தும் பிரெத்தும் இன்புட்டாக கிடைச்சதுக்கப்புறமா, இப்போ லெங்க்த் வந்து 5 கொடுக்குறோம், பிரெத்து வந்து ஒரு 10 கொடுக்குறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா தான் எனக்கு ஏரியா. ஸோ இப்போ நாலாவது ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏரியா ஏ கேல்குலேட் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு வாட், லெங்க்த் இன்ட்டு பி, எல் இன்ட்டு பி. என்னன்னா இந்த இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளை கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கறது இது. அஞ்சாவது இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபிஃப்த் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்க போகிறோம், கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த ஏவை அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் லெங்க்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை. இதுதான் ஆக்சுவலா ஆபரேஷன். இந்த லாஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு இது வந்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட், டிஸ்பிளேன் போட்டிருக்கிறது பதில் இது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதை நீங்க அப்படியே வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை அப்படியே ப்ரோக்ராம எழுத வேண்டியதுதான். இதை யார்கிட்டயாவது ஸ்பெசிஃபிக்கா கேட்போமா, லைன் பை லைனா? யாரு கேப்டா கேக்குறது? யோகலட்சுமி, யோகலட்சுமி தூங்கலல்லமா? ஃபர்ஸ்ட் லைன் என்னமா வரும், ரொம்ப சிம்பிளான லைன் சொல்லுங்க. என்னமா இல்ல எனக்கு முதல் லைன் சொல்லுங்க. ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல முதல் லைன் என்ன வருமோ அதான் இதுலயும் வரும். ஆமா, ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுக்கணும். ஹாஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ இல்ல, என்னன்னு சொல்லிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஐஓ டாட் ஹெச் இல்லனா எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச் தான் சொல்லணும். ஸ்டுடியோ இல்ல, என்னது இது வரைக்கும் ஈஸியா சொல்லிடுங்க, இது எல்லாமே ஈஸியா சொல்லிடுங்க. இது இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பெரிய விஷயமே இல்ல, அப்படியே ஒரு சீக்வன்ஸ் தான். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ரெண்டு நம்பரை ஆட் பண்ண மாதிரி இதுல ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை டிஸ்பிளே பண்ண போறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ இன்ட் எல்னு யூஸ் பண்ண போறோம், பின்னு யூஸ் பண்ண போறோம், ஏரியாவை கால்குலேட் பண்ணி அதை ஏன்னு ஒரு வேரியபிள யூஸ் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா நீங்க தெளிவா நான் பெரிய லெங்க் அப்படின்னு சொல்லி நீங்க வேரியபிள் நேம் கூட வச்சுக்கலாம், பிரெத் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஏரியா நேம் வச்சுக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ நான் இப்போ ஷார்ட்டாகவே வச்சுக்கிறேன், எல் பி ஏரியா அப்படின்னு. ஏரியாவுக்கு மட்டும் ஏ வைக்காம ஏரியானே வச்சுக்கிறேன். இது இதெல்லாம் ஆக்சுவலாக மிஸ்டேக்காக அது எடுத்துக்காது, பட் எனிவே அங்கே இங்கே போட்டுக்கலாம். இப்படி ஷார்ட்டாக போடலாமா சார்? ஆ, கண்டிப்பாக போடலாம். ஓகே சார், பிரிண்ட் ஆஃப் enter the length okay அப்படிን போட்டுட்டு scan of percentage d ampersand என்ன வரும், l ampersand l அந்த வேரியபிள தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அப்புறம் print of sir colon semicolon போடல sir, semicolon போடல sir. ஆ, போட்டுறலாம் போட்டுறலாம். enter the
பிரெட் ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி, அடுத்தது இந்த பிரெட்டை வந்து ஆம்பர்சன்ட் பி அப்படின்ற வேரியபிளை வாங்குகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த செமிகோலனை மறந்துட்டேன், ரைட். அதுக்கப்புறம் ஏரியா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல், என்ன போடணும் சொல்லுங்க. இப்போ மல்டிபிளிகேஷனுக்கு நம்ம ஒரு சைன் இருக்கு, மல்டிபிளிகேஷன் சைன் வந்து ஆஸ்ட்ரிக். ஓகே, இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கல, சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் தான் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன பயன்படுத்திருக்கோம், பிளஸ் பயன்படுத்திருக்கோம், மைனஸ் இது வரைக்கும் பயன்படுத்த, ஸ்லாஷ் பயன்படுத்திருக்கோம், இப்போ நம்ம புதுசாக ஒன்று யூஸ் பண்ணுறோம், அது வந்து என்னது, ஆஸ்ட்ரிக். எனக்கு லெங்க் இன்டு பிரெத்துக்கான ஆன்சர் வந்து இருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து டிஸ்பிளே பண்ண வேண்டியதுதான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வழியா. பிரிண்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஏரியா ஆஃப் த rectangle, area of the rectangle is percentage d. a எல்லாம் போட கூடாதுங்க, area னு போடலாம். நீங்க ஏன்ற வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கீங்களா? yes sir. okay, now this is the program. வெரி சிம்பிள் ப்ரோக்ராம், ஒன்றுமே இதில் இல்லை. லாஜிக்கு பெரிய லாஜிக் கிடையாது, அஃப்கோர்ஸ் லாஜிக் இஸ் இன்வால்வ்டு, பட் நாட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லாஜிக் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்புட்டாக வாங்கி அப்படியே கேல்குலேட் பண்ணி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். தட்ஸ் ஆல், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒருவேளை நீங்க நோட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறமா கூட நோட் பண்ணிக்கலாம். Now we will move to the other program that I gave you yesterday. நேற்று கொடுத்த வேற ஒரு ப்ரோக்ராம், அடுத்த ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராம், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த ப்ரோக்ராம்க்கு இப்போ போக போகிறோம். நிறைய பேர் இதை எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை. கொஞ்சம் பேர் இந்த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் தான் வந்து கேல்குலேட் பண்ண தெரியாமல் வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு போகலாமா? இதை ரன் பண்ணவே இல்ல, சாரி, ப்ரோக்ராம் டைப் பண்ணதோட இருக்கு, இன்னும் ரன் பண்ணி காட்டவே இல்ல. ரன் பண்ணி காட்டுறேன். சோ என்டர் தி லெங்த் அப்படின்னு சொல்லி கேக்குது. லெங்த் வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுக்கறேன். பிரெட் எவ்வளோன்னு கேக்குது. பிரெட் வந்து ஒரு 25 அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன். ஆன்சர் என்ன வரணும்? And there is no much logic involved in this program. பெரிய லாஜிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டே வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப அடுத்த ப்ரோக்ராம்க்கு போலாமா? இப்ப ஓகே சார். எஸ் சார். இசை இருக்கீங்களா? போலாம் சார். போலாம் சார். போலாம் சார். ஓகேமா. இதெல்லாம் இதெல்லாம் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ், அதனால இதெல்லாம் நான் வந்து சேவ் பண்ண போறதில்ல. அப்படியே நான் அழிச்சிட்டு இதை அப்படியே டோட்டலாக எரேஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இதில் ரெண்டு கேட்டிருக்கேன். போன ப்ரோக்ராம்ல ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் மட்டும் தான் கேட்டிருந்தோம். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஏரியா ஆஸ் வெல் ஆஸ் அ பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள், இதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். சர்க்கிள் மாதிரி இல்லைன்னா கூட திஸ் இஸ் த சர்க்கிள். ஓகே, ஸோ இது உள்ளார இந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவும் இதுக்கு பேர் தான் ஏரியா. இது உள்ளார வந்து எவ்வளோ ஏரியா இருக்கு அதனுடைய பரப்பளவு, சர்க்கிளுடைய பரப்பளவு, அதுதான் ஏரியான்னு சொல்றோம். பெரிமீட்டர் அப்படின்றது என்னது? ஏரியானா என்னன்னு சொல்லிட்டேன். பெரிமீட்டர்னா என்ன அர்த்தம்?
சுற்றளவுனா பெரிமீட்டர். ஆமா, ஏரியா அப்படின்னா சாரி, பெரிமீட்டர்னா சுற்றளவு, சுற்றளவுனா பெரிமீட்டர். போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்றீங்க. ஓகே, அந்த கயிறை இந்த இடத்துல என்னமா செமி சர்க்கிள்லாம் கிடையாது. இந்த சர்க்கிளை அதான் ஒரு நூல் இல்லைன்னா ஒரு கயிறால போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோம். இந்த சர்க்கிளை இந்த இடத்துல அந்த கயிறை கட் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரெயிட் ஆக்குனீங்கன்னா ஒரு லைனா உருவாகுமா? இந்த லைனுடைய லெங்க், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இது, எவ்வளோ லெங்க் இருக்குது, எவ்வளோ தூரம் அதனுடைய, இதை மெஷர் பண்ணீங்கன்னா இதை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்றோம். அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க, இங்க இருந்து நடந்து இப்படியே இந்த சர்க்கிள் அந்த அப்படியே சுற்றி அந்த கிரவுண்டை சுற்றி அப்படியே நடந்து வந்து நடந்து வந்து திரும்ப இந்த பாயிண்ட்டை, இந்த ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்டுக்கே வந்து எண்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்திருக்கீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்கிறோம். சுற்றளவு, அதான் தமிழில் ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க, சுற்றளவு. இதை இதை இதெல்லாம் வந்து இதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த சர்க்கிளுடைய பரப்பளவு. ஓகே, இப்போ நான் வந்து இது மாதிரி போட்டிருக்கிறேன், இது வந்து ஆக்சுவலாக இது இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டிருக்கிறேன், இது வந்து இது வந்து ஏரியா. சுற்றளவுன்றது இந்த லெங்க், இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இப்படியே வந்து திரும்ப இங்கே வந்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஃபார்முலா இருக்கு. ஒரு சர்க்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன யாருக்காவது தெரியுமா? பை ஆர் ஸ்கொயர் ஏரியாக்கு, ஏரியாக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் சார், பெரிமீட்டருக்கு வந்து 2 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இது வந்து பெரிமீட்டர். ஓகே, ஸோ ஏரியாவுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பை ஆர் ஸ்கொயர். பை எல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல, இந்த பை எல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா? பைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, பைன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஆர் 22/7 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆர் ஸ்கொயர் அப்படின்னா இது ஆர்ன்றது ரேடியஸ். இப்போ இந்த இதுதான் ஆக்சுவலாக சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னா அங்கேருந்து அந்த பவுண்ட்ரி. ஓகே, இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆர்னு சொல்கிறோம், ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அது சர்க்கிளுடைய மிட் பாயிண்ட்லேருந்து அந்த பவுண்ட்ரிக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அதை வந்து மல்டிப்ளை ஆர் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஏரியா. பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, யூ ஹாவ் 2 பை ஆர். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு எது தேவைப்படுது? ஆர் தேவைப்படுது. ஆர், ஆர், ஆர்னா என்ன? பை, பை நம்மளுக்கு தேவைப்படல, பைன்றது ஒரு கான்ஸ்டன்ட், பட் ரேடியஸ்ன்றது நம்மளுக்கு தேவை. ஸோ ரேடியஸ் தெரிஞ்சாதான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஏரியாவோ இல்லைன்னா வந்து பெரிமீட்டரோ, சர்க்கிளுடைய ஏரியாவோ பெரிமீட்டரையோ நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியா பிஹைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி, ரைட். இப்போ ப்ரோக்ராமுக்கு போகலாமா? ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும்? இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எதை வந்து இன்புட்டாக கொடுக்கணும், இந்த ப்ரோக்ராம் எதை அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். நான் இது வரைக்கும் எழுதின எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் இதை செஞ்சு செஞ்சு காமிச்சிட்டு தான் போகிறேன். ஸோ நான் இப்போ இந்த கிளாஸ் முடியும் போது அடுத்தது நானே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தனாலும் நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் தான் திங்க் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஸ்கேன் ஆஃபில் என்னென்னலாம் பண்ணணும், பிரிண்ட் ஆஃபில் என்ன பண்ணணும், இந்த ஸ்கேன் ஆஃப்க்கும் பிரிண்ட் ஆஃப்க்கும் நடுவில் தான் வந்து நம்மளுக்கு மெயினாக அந்த ப்ராசஸிங் ஒர்க் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட்டாக என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஷார்ட்டாக பிஇஆர்ஐ அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, இதுக்கு இன்புட்டு, இந்த ஏரியாவும் பெரிமீட்டரும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இன்புட் வந்து என்ன தேவைப்படுது?
ரேடியஸ் டயாமீட்டர் பை ஆர் ரேடியஸும் டயாமீட்டரும் தேவைப்படுதா தர்ஷினி என்னமோ சொன்னீங்களே பை தேவைப்படுதா பையும் ஆறும் சார் பையும் ஆறும் தேவைப்படுதா இருங்க, ஓகே, இதுக்கு பையும் ஆறும். ஏன், இந்த டூ தேவைப்படலையா? அப்ப இங்க பெரிமீட்டர் கால்குலேட் பண்றப்ப டூ தேவைப்படுது, பை தேவைப்படுது, ஆர் தேவைப்படுதுன்னு நான் சொல்லுவீங்க? நோ சார். அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்ப வேரியபிள் மட்டும் தான் சொல்லணும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட், 200 கான்ஸ்டன்ட், பை பைக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? 22/7 ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப வேரியபிள்னு வரும்போது எது ஆர் மட்டும்தான் இல்ல? அப்ப ரேடியஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஆர் தான் சரி. வெரி குட். நிறைய பேர் சாட்ல டைப் பண்ணிருக்கீங்க ஆர் தான் அப்படினு சொல்லி. குட். நவ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ரோகிராம். அப்படியே லைன் பை லைனா நீங்களே சொல்லுங்க. ஆஸ் யூஷுவல் யூ நோ வாட் தி ஃபர்ஸ்ட் லைன் will be. ஃபர்ஸ்ட் லைன் எப்போதும் எல்லா ப்ரோகிராம்லயும் உள்ள மாதிரி we have hash includes standard io dot h void main variables declare பண்ண போறோம் integer ஆவே. இப்ப இதுல கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பட் எனிவே we will start, we'll do with integer and later convert the program or make small modifications to the program so that it works for floating point values also or fractional values கும் அது வந்து work பண்ற மாதிரி நம்ம program பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இன்டீஜரில் நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். என்னென்ன தேவைப்படுது நமக்கு? ரேடியஸ், நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். வேரியபிள் பேர் வந்து ரேடியஸ்ன்னு ஃபுல்லாக நீங்கள் மொபைல்லலாம் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால வேரியபிள் வந்து ஷார்ட்டாக என்னென்னு வச்சுக்கிறோம். ஆர்னு வச்சுப்போம், மொபைல்லலாம் டைப் பண்ணப்போ டைம் எடுக்கும் இல்லையா, அதனால ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ரேடியஸ், ரேடியஸ் தான் தேவை. அப்புறம் ஏரியா, அப்புறம் பெரிமீட்டர், இதெல்லாம் அவுட்புட். ஓகே, ஸோ அப்போ இந்த நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிற இந்த மூணு வேரியபிள்ஸில் ஆறுன்றது தான் இன்புட்டு, ஏரியா அண்ட் பெரியன்றது வந்து இதெல்லாம் வந்து அவுட்புட்டுக்காக நான் பயன்படுத்துகிற வேரியபிள்ஸ். ஓகே சார். இப்போ இன்புட் வாங்க போகிறோம், என்ன இன்புட்டாக வாங்கணும்? ரேடியஸை இன்புட்டாக வாங்கணும். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் த ரேடியஸ் ஆஃப் த உங்களுக்கே தெரியும் அதுக்கு scanf வந்து யூஸ் பண்ணனும். scanf %d, ampersand r. கரெக்ட்டா? இது ஏதாவது யாருக்காவது புரியாம இருக்கா சார்? ஆ சொல்லுங்க சார். நீங்க நேத்து என்கிட்ட சொல்லும்போது நம்ம பையோட வேல்யூ டெசிமல்ல வர்றதுனால ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம் தானே சார்? ஆ இருக்கட்டும் இருக்கட்டும், இது ஃபர்ஸ்ட் நம்ம இத ஃபர்ஸ்ட் செஞ்சு காட்டிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ளோட் நம்ம அந்த ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் டீல் பண்றதுக்கு செய்வோம். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ நான் எழுதிருக்கிறது வெறும் 3 லைன்ஸ் தான். இந்த மூணு லைன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பை வந்து டிஃபைன் பண்ண கூடாதா சார்? அதெல்லாம் பண்ண கூடாது. பை வந்து நம்ம இன்டிஜர் பண்ண கூடாதா சார்? பண்ணலாம், அது ஒரு ஒரு புரோகிராம் வந்து பல விதமா எழுதலாமா. சிம்பிளா எப்படி எழுதுறதுன்றது தான் நம்ம காட்ட போறோம். ஆ ஓகே சார். நீங்க இன்டர்நெட்ல வேற வேற புக் எதுலயாவது ரெஃபர் பண்ணீங்கன்னா இதே புரோகிராம் இருக்கும், பட் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த அன்வான்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரோகிராம சிம்பிளா எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதணும். என்ன பதிலே நிறைய பேர்ட்ட காணோம். இந்த மூணு லைன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் னா ஏதாவது கேளுங்க, இல்லனா நோ னு மெசேஜ் டைப் பண்ணுங்க. நோ சார். ஆ ஓகே. நோ சார். நோ சார். ஓகே ஓகே ஓகே. ரைட். இப்போ அடுத்து இப்போதான் ஆக்சுவலா நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண போறோம். ஏரியா வந்து என்ன வேரியபிள் பேர் வச்சிருக்கோம் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன வேரியபிளுக்கு பேர் வச்சிருக்கோம்? ஏரியா அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏரியா, நான் ஏரியாவுடைய ஃபார்முலா நான் திரும்ப வந்து சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா வந்து ஏரியா
இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஒரு ரேடியஸ் இருந்துச்சு அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இதை எப்படி இப்ப நம்ம இதை எப்படி நம்ம இந்த இடத்துல எழுதுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஓகே சார், எஸ் சார். அதை இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து சால்வ் அதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரணும். பட் த திங் இஸ் இதை நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா பைக்கு ஆக்சுவலாக வேல்யூ பையுடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க 3.14 3.1416 வரும். 3.1416 வித் த ஹெல்ப் ஆஃப் கேல்குலேட்டர் பை ஆக்சுவலாக இஸ் ஈக்குவல் டு 22/7 3.1428 சாரி நாட் 3.1416 இட்ஸ் 3.1428 எழுதலாம். ஆர் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ரைட் இட் லைக் திஸ் 22/7 இந்த பை இருக்கிற இடத்துல வந்து நீங்க என்ன போட்டுக்கலாம் 22/7 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்ப ஏரியாவுடைய ஃபார்முலாவை இப்ப நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் ஆர் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வி கெட் சம்திங் லைக் திஸ். அந்த இதை இப்படி தான் நம்ம டைப் பண்ணணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 22 பை இருக்கிற பைக்கு பதில் என்ன டைப் பண்ணணும் 22/7 டைப் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணுறதுக்காக ஆஸ்ட்ரிக் வந்து யூஸ் பண்ணணும். ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஆர் ரைஸ் டு த பவர் ஆஃப் 2 அப்போ ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு போடணும். சோ புரிஞ்சுதா இது எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படினு சொல்லிட்டு? ஓகே சார். இப்போ நான் இந்த ஸ்கொயர்ல போட்டுருக்கேன் பாத்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள்ல போட்டுருக்கேன்ல, இத தான் நீங்க இப்ப அந்த இடத்துல நாம டைப் பண்ணனும். ஓகே, சோ இப்போ நாம அந்த ரெக்டாங்கிள்ல போட்டுருக்கற இத வந்து இப்ப நாம டைப் பண்ணோம் அப்படினா வி கெட் we get area is equal to 22/7 into r into r asterisk r into asterisk r asterisk r. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஏரியா இஸ் கேல்குலேட்டட், ஏரியாவை கேல்குலேட் பண்ணிட்டோம். ஏரியாவை கேல்குலேட் பண்ணின உடனே ஏரியாவை நம்ம பிரிண்ட்டும் பண்ணிடலாம். பிரிண்ட் பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ணலாம், பட் ஏரியாவை கேல்குலேட் பண்ணி உடனே பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைனில் பெரிமீட்டரை கேல்குலேட் பண்ணி நம்ம பெரிமீட்டரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்படியும் செய்யலாம், இல்லைனா ஏரியாவை கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு பெரிமீட்டரையும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம என்ன செய்யலாம், ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கூட வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சரி, உங்களுக்கு எப்போ கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அடுத்த லைனில் பெரிமீட்டரையும் கேல்குலேட் பண்ணிடுறேன். பெரிமீட்டருடைய ஃபார்முலா என்னது, ரொம்ப பெரிமீட்டர் ஃபார்முலா காம்ப்ளிகேட்டடே இல்லை, 2π ஆர். பட் இதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மல்டிப்ளிகேஷன் சைன் யூஸ் பண்றோம், ஆஸ்டிக் சைன். இந்த பைக்கு பதில் என்ன யூஸ் பண்றோம், 22/7 யூஸ் பண்ணனும். 22/7 யூஸ் பண்ணனும், மல்டிப்ளைட் பை ஆர். ஓகே, மல்டிப்ளைட் பை 2. சோ இதான் வந்து எனக்கு பெரிமீட்டருடைய ஃபார்முலா. இதையும் இப்ப நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். சோ 2 × π, பைக்கு பதில் 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து ஆர் ஆஸ்ட்ரிக் ஆர். ஸோ புரிஞ்சுதா எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் நத்திங் பட் பை, பை அப்படின்னு போடுறதுக்கு பதில் 22/7 போட்டிருக்கோம், இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் அதான் வந்து ரேடியஸ். அதே தான் வந்து இங்கேயும், அதே தான் வந்து இந்த இடத்துலையும், 2πr. இதுதான் ஆக்சுவலாக வந்து பை, பை இருக்கிற இடத்துல 22/7 நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் கேல்குலேட்டிங் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர், த நெக்ஸ்ட் திங் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் டிஸ்பிளே த ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஏரியாவையும் பெரிமீட்டரையும் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலே யூனோ த ஸ்டேட்மெண்ட் தட் வி யூ, த ஃபங்க்ஷன் தட் வி யூஸ் இஸ் த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஆஃப் த ஏரியா ஈஸ் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் டிஏ வந்து போடுறோம். இந்த இடத்துல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஏரியா பிரிண்ட் ஆகணும். செமிகோலன் போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப் த பெரிமீட்டர் இஸ்
புரியும் நீங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கேட்டது டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் கேக்கும் அது என்டர் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ரேடியஸ் வந்து இப்ப நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன் உடனே எனக்கு என்ன வருது ஒரே லைன்ல அப்படியே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்ப தர்ஷினி வந்து எதுக்கு சொன்னாங்கன்னா இதுக்கு தான் சொன்னாங்க, இது அடுத்த லைன்ல டிஸ்பிளே போடணும்னா ஸ்லாஷ் என் போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ த ஏரியா இஸ் 75 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அடுத்த லைனுக்கு இந்த த பெரிமீட்டர் இஸ் 30 அப்படின்றத நம்ம அடுத்த லைன்ல டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக ஒரு பேக் ஸ்லாஷ் என்ன அந்த லைன்ல இப்போ போடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், பேக் ஸ்லாஷ் என் போட போகிறேன், பேக் ஸ்லாஷ் என். ஓகே, ஸோ இப்போ இந்த நான் கிளிக் பண்ணுற இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பேக் ஸ்லாஷ் என் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இப்போ திரும்ப ஒன்ஸ் அகேன் இஃப் வி ரன் திஸ் ப்ரோக்ராம் வாட் வி கெட் இஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறோம். த ஏரியா இஸ் 75, த பெரிமீட்டர் வந்து 30 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. இது கரெக்டா அப்படின்னு சொல்லி இப்போ கேல்குலேட்டர் வச்சு கேல்குலேட் பண்ணி பார்ப்போமா. இப்போ கேல்குலேட்டர் வச்சு இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஆறு இருக்கிற இடத்துல இந்த ஆறு, ஓகே, இந்த இடம் இந்த இடத்துல ஆறு இருக்குல்ல ஸ்க்ரீனில் தெரியுதா, நான் ஹைலைட் பண்ணி காட்டுற இடத்துல இந்த ஆறு இருக்கிற இந்த 22/7 × 5 × 5 ஆறு இருக்கிற இடத்துல 5 தானே போடணும், 5 போட்டால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 22/7 ஆக்சுவலா இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது ஃபுல்லா. 22/7 × 5 × 5 போட்டா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வருது இப்படி பாருங்க, 78.57 வரணும். ஆனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் இங்க வந்திருக்கு பாத்தீங்களா, ஆக்சுவலா வர வேண்டிய ஆன்சர் வந்து இது, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனா நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சரோ என்னது, 22/7 What is 22/7? 3.14. Right, but the integer division perform பண்ணும்போது 22/7 வந்து வெறும் 3 தான். Yes sir. வெறும் 3 தான். அப்ப 3 into radius என்ன எடுத்துக்கிட்டோம், 3 × 25 × 5. Okay, so அப்ப 3 × 5 × 5 என்ன, 3 × 5 × 15 3.14 என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அதே இன்புட் 5 கொடுக்குறேன், எனக்கு ஆன்சர் கொஞ்சம்
மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு, பட் மாறுமான்னு ஷுவரா தெரியல, பார்க்கலாம். 75 வந்த ஆன்சர் இப்போ என்னன்னு வந்திருக்கு, 78. இது வந்து நம்மளுக்கு நியரர் டு த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் கிட்டக்க இருக்குது. 75 சம்மந்தமே இல்லாமல் இருந்தது, பட் 78ன்றது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எனக்கு அந்த அக்யூரேட்டான ஆன்சர் கிட்ட. அதே மாதிரி பெரிமீட்டர் அதில் 30 தான் வந்திருந்தது, இதில் 31 வந்திருக்கு. ஓகே புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த இன்டீஜரை வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. 22/7 போடும்போது அது வந்து வெறும் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குது. பட் அதுக்கு பதில் நம்ம 3.14 போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் கரெக்டான ஆன்சரை வந்து கொடுக்குது. இன்னும் நம்ம அக்யூரேட்டாக துல்லியமான ஒரு ஆன்சர் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏரியாவையும் பெரிமீட்டரையும் தனியாக டிக்ளேர் பண்ணணும். அந்த மேலே இருக்கிற லைனை விட்டுட்டு ஆர் மட்டும் இன்டீஜராக இருக்கட்டும். ஓகே இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஆர் மட்டும் இன்டீஜராக இருக்கட்டும், ஏரியாவையும் பெரிமீட்டரையும் நான் என்னவா மாற்றிக்கிறேன், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இப்பயும் நான் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதில் 1 வந்து ஆறு, ஆருடைய டைப் வந்து இன்டீஜர். ஓகே அப்புறம் வந்து ஏரியான்னு ஒரு வேரியபிளும் பெரிமீட்டர்னு ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போது, ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ண போது, ஃப்ளோட்ன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ண போது. ஓகே ஸோ இப்போ ஆர் வந்து அடுத்த லைனில் ஆரை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம், இன்புட்டாக வாங்கும் போது பர்சன்டேஜ் டி தான் போடுறோம், இதில் எந்த சேஞ்சும் கிடையாது, இங்கே எங்கேயுமே எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் பிரிண்ட் பண்ணுறப்ப ஏரியாவை நம்ம என்னவா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பெரிமீட்டரையும் ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல நம்ம இங்கே ஏரியாவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பர்சன்டேஜ் டிக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், பர்சன்டேஜ் எஃப். புரிஞ்சுதா? அதே மாதிரி பெரிமீட்டருக்கு பதில் பெரிமீட்டருக்கும் பர்சன்டேஜ் டிக்கு பதில் பர்சன்டேஜ் எஃப் போடுறோம். இப்போ போன ப்ரோக்ராம்க்கும் இந்த ப்ரோக்ராம்க்கும் என்ன வித்தியாசம், எத்தனை இடத்துல மாத்திருக்கேன் சார்? அதுல வந்து ஃப்ளோட் 3 சார், 3 இடத்துல மாத்திருக்கேன். இல்ல 3 இடத்துல மாத்திருக்கேன். 1 இந்த லைனை புது அங்கே மேலே இருந்து அதை நான் வந்து கீழே கொண்டு வந்து இந்த ரெண்டையும் ஃப்ளோட்டாக மாற்றினது 1. இன்னும் ஒன்று, அது ஃப்ளோட்டாக மாற்றினதுனால இந்த இடத்துல இதை பர்சன்டேஜ் எஃப்ஆ போடுற மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இதான் வந்து லாஸ்ட் ப்ரோக்ராம்க்கும் இப்போ உள்ள ப்ரோக்ராம்க்கும் உள்ள சேஞ்சஸ். ஏன் இந்த சேஞ்சஸை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பிகாஸ் அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டாக வரல. அவுட்புட் வருது, ஆனால் ஆன்சர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ராக்ஷன்லாம் தப்பாக வருது, ஃப்ராக்ஷனும் வரலை அப்படின்றதுனால இந்த சேஞ்சஸை வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா டைப்பு படிக்கிறீங்க, அந்த டேட்டா டைப்புக்கு பேர் வந்து ஃப்ளோட். ஓகே ஸோ இப்போ இந்த கோடிங்கை ரன் பண்ணி பார்ப்போமா? Enter the radius of the circle, 5 and kudukuren. Ipo enter adichiten. Answer vandu enna nu vandirukku? 78.5000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே வந்து 31.4 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ராக்ஷன்லையும் எனக்கு ஆன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து கரெக்டான கேல்குலேட்டர் வச்சு கேல்குலேட் பண்ண போகிறேன். 3.14 இன்ட்டு 5 78.5 4 தான் வந்திருக்கு, விச் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃப்ளோட் போட்டது. இப்போ இன்னமும் இதில் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது நல்லா இல்லாத மாதிரி தெரியுதா இந்த அவுட்புட்டில், இல்லை இதுவே நீட்டாக தான் இருக்கா? நம்ம இன்புட் அந்த டெக்கரேஷனை விட்டுருங்க, டெக்கரேஷன் பார்ட்டை விட்டுட்டு வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா? எனக்கு ஒரு விஷயம் இதுல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தெரியுது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ல சேஞ்சஸ் பண்ணணும். அதனால அந்த பையன் என்ன சொல்லிட்டான், இதே போதும் சார், நல்லா இருக்கு சார்ன்ட்டான்.
ஓகே, என்ன எனக்கு ஒரு தொந்தரவு தெரியுது தெரியுமா, எதுக்கு இவ்வளோ புள்ளி ஜீரோ 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 ஜீரோலாம் வரணும்? எனக்கு ஒரு ரெண்டு டெசிமல் வரைக்கும் வந்தால் போதும், எனக்கு இவ்வளோ பெருசாக வர வேண்டாம். ஒரு ரெண்டு டெசிமல், அதாவது இந்த அளவுக்கு வந்தால் 78.50, 31.40 அந்த அளவுக்கு மட்டும் வந்தால் போதும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் எனக்கு இந்த பார்ட்டில் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு சேஞ்சு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பர்சன்டேஜ் எஃப்என் போடுறோம் இல்லையா, இதை பர்சன்டேஜ் 0.2F போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள், 0.2F போட்டிங்கன்னா இந்த இடத்துல 78 அது அப்படியே வந்துடும். அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு டிஜிட் மட்டும் அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால் 0.2F அப்படின்னு போடணும். 0.2F வேற, அதாவது பர்சன்டேஜ் எஃப் போடுற இடத்துல பர்சன்டேஜ் 0.2F போடுறோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். Now let us run the coding and see what output we get. Five input ah kudukrom, enter kudukuren. Ipo answer vandu eppadi konja neat ah vandiruka, yegapatta zeros ah kana appadan potuttiralama. Okay, so appa 78.50 perimeter vandu 31.40 nu vandirukku. Okay, so now this is the final program. I think you can take down this program in your notebook. இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணுறோம். அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன், அந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு வர போகிறீங்க. ஓகே, இப்போ அந்த க்வெஸ்சன் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. ஓகே சார். ரைட்டு, சி ப்ரோக்ராம். To calculate the net salary. Calculate the salary. To calculate the net salary of an employee. Sir, net salary, yeah, sir. Screen la varliya? Yeah. Illa sir. Screen e illa sir. Screen e illa sir. Write a C program to calculate the net salary of an employee given the basic salary, comma, DA, comma, HRA, comma, PF. கமா எல்ஐசின்னு வச்சுப்போம், எல்ஐசினா ஒரு சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்காக, கமா எல்ஐசி, அவ்வளோதான். நிறைய பேருக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். நெட் சேலரி கேல்குலேட் பண்ணணும், ஒரு ஒரு எம்ப்ளாயியுடைய சேலரி கேல்குலேட் பண்ணணும். இன்புட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் சேலரி கொடுத்துருக்காங்க, டிஏ கொடுத்துருக்காங்க, ஹச்ஆர்ஏ கொடுத்துருக்காங்க. டிஏன்னா டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு பேர், ஹச்ஆர்ஏன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பிஎஃப்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, எல்ஐசினா எல்ஐசி உங்களுக்கு தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ்க்காக அது இன்சூரன்ஸு. ஓகே, இன்சூரன்ஸு. இப்போ நெட் சேலரி எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹச்ஆர்ஏ மைனஸ் பிஎஃப், பிஎஃப்ஐ மைனஸ் பண்ணணும், மைனஸ் பிஎஃப் மைனஸ் இந்த இன்சூரன்ஸ் தான், இன்சூரன்ஸ்க்காக கட்ட வேண்டிய காசு. அதாமா, பேசிக் சேலரி கூட டிஏவையும் ஹச்ஆர்ஏவையும் ஆட் பண்ணிக்கணும், பிஎஃப்ஐயும் எல்ஐசியையும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். பேசிக் சேலரின்றது அடிப்படை ஊதியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட அது கூட இது ரெண்டும் அலவன்சஸ், அலவன்ஸ்னா படி, ஏதோ ஒரு படி அலவன்ஸ், அந்த அலவன்ஸை பேசிக் சேலரி கூட ஆட் பண்ணிக்கணும். பிஎஃப்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும், எல்ஐசியையும் அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு நெட் சேலரி கிடச்சிரும். இதுதான் ஆக்சுவலாக எனக்கு அவுட்புட்டாக வர வேண்டியது, இதெல்லாம் எனக்கு இன்புட்டாக இருக்கிறது. இது ஒரு ப்ரோக்ராம். ஃபோர்த்து, அடுத்தது ப்ரோக்ராம், அடுத்த ப்ரோக்ராம் வந்து ரைட் அ சி ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் Thank you.
Fahrenheit to convert Fahrenheit to centigrade. Write a C program to convert Fahrenheit to centigrade. Okay, sir. Okay, so இதான் ப்ரோக்ராம். இந்த ரெண்டு ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கெலாம் ஃபார்முலாலாம் தெரியுமா உங்களுக்கு? நோ சார். தெரியாதா? தெரியாதுன்னா நீங்கள் நெட்டில் தேடி கண்டுபிடிங்க. நெட்டில் பார்த்துக்கிறோம் சார். ப்ரோக்ராமே பார்க்கக்கூடாது, உடனே போய் ப்ரோக்ராமை போய் பார்க்கக்கூடாது. ஃபார்முலா என்னன்றதை கண்டுபிடிச்சி ப்ரோக்ராமை நீங்கள் எழுதணும் சார். ஃபார்முலா சார். அடுத்த ப்ரோக்ராம் ரைட் அ சி program to convert centigrade to Fahrenheit. நான் வேணா ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேடாக மாற்றுறதுக்கு C is equal to 5 by 9 into F minus 32. இதெல்லாம் நீங்கள் ஸ்மாலாக யூஸ் பண்ணிக்கலாம். F மைனஸ் 32. சி இஸ் ஈக்குவல் டு 5 by 9 இன்ட்டு எஃப் மைனஸ் 32. இது வந்து எதை எதை மாத்துறதுக்கு? ஃபேரன் ஹீட் கொடுத்துருக்காங்க, சென்டிகிரேடா ஃபேரன்ஹீட்டை சென்டிகிரேடா மாத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இருந்தாலே நீங்கள் இதுக்கான ஃபார்முலா சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவட எஃப் இஸ் ஈக்குவல் டு சென்டிகிரேட ஃபேரன். இதை நீங்கள் இந்த சைடு போட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ப்ரோக்ராமை எழுதிடுங்க. ஓகே ஓகே சார். சரி ஓகே, எழுதிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணிடலாமா? எஸ் சார். Okay, let us close this session today. See you tomorrow if possible. Okay, sir. Okay. Thank you, sir. Bye. Okay, sir. Bye. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir.